வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். பெரியார் வந்து நாத்திகம் பேசி சம்பாதிச்சார் அப்படின்னு இந்த இஸ்லாமிய மத பிரச்சாரகர் பிஜே சொல்லியிருக்கார். சரி, இதெல்லாம் வந்து இந்த பெரியார் என்ற சித்த புருஷனின் ஆன்மா விழித்து கொண்டது, அவ்வளோதான். இப்போ வந்து இந்த மோடி, இந்த மாட்டுக்கறி சமாச்சாரம், இது எல்லாமே வந்து அவருடைய லீலைகள் தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் நாம் திராவிடம் பேசுனா, ஏன் நீங்கள் தானேயா திராவிடம் திராவிடம் பினாத்துறீங்க, மற்ற திராவிட மாநிலங்களில் அந்த வாசனையே காணோம் அப்படின்பா. இப்போ இன்றைக்கி என்னடான்னா, கர்நாடகாவில் பெரியாரின் நூல்கள் பிச்சுக்கிட்டு போகுது. ஆந்திராவில் வந்து என்டிஆர் அவருடைய ஸ்லோகனே என்னடான்னா சுயமரியாதை. அதான் இப்போ சந்திரபாபு நாயுடு வந்து பாவம் கொஞ்சம் லேட்டாக விழிச்சிக்கிட்டு சுயமரியாதை கோஷத்தை கையில் எடுத்து மந்திரிகளை வாபஸ் வாங்கியிருக்கார். இது கேரளா பற்றிலாம் தெரியும். கர்நாடகாவில் நேம் பிளேட்டில் இந்தியை போட்டு பல்பு வாங்கின கதை தெரிஞ்சது தான். வந்து இந்த பெரியார் என்ற யுக புருஷன், அவதார புருஷன், சித்த புருஷன், அவரை பற்றி சும்மா போகிற போக்கில் வாயை விடுற பார்ட்டிலாம் வந்து அவங்க தெரிஞ்சு பேசுகிறாங்களா, இல்லை இதுவும் அவருடைய திருவிளையாடலா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஆனால் ஒன்று, இவங்களுக்கெல்லாம் வந்து நாம் நன்றி சொல்லணும். இந்த எச்சராஜா, இந்த பிஜே, இவங்களுக்கெல்லாம். இப்போ பெரியாரை பற்றி அந்த சந்தர்ப்பம் வரும்போது தான் பேச முடியும். அந்த சந்தர்ப்பத்தை வந்து இவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிட்டு, பெரியார் எழுதியிருக்கிற ஒரு சில வரிகளை படிச்சுட்டு மேற்கொண்டு போகிறேன். நமக்கு முன் வாழ்ந்தவன் எவனாக இருந்தாலும், குருவாக இருந்தாலும், மத தலைவனாக இருந்தாலும், மற்றவனாக இருந்தாலும், அவன் கருத்துக்களை அப்படியே ஏற்கக்கூடாது. அவன் கருத்துக்கள் எவ்வளவு உயர்ந்தனவாக இருந்தாலும் அதனை நம் அறிவை கொண்டு சிந்தித்து அவை தற்காலத்துக்கு ஏற்றதா என்று பார்த்து ஏற்க வேண்டும். இது பெரியார் சொல்லியிருக்கார். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பிடும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், நீ நாணயத்தை வாங்கும்போது அது தடவி பார்த்து அது செல்லுமா செல்லாதான்னு பார்த்து தானே வாங்குற, அதே போல் என்னுடைய உபதேசங்களையும் இது தேருமா தேராதா ஆராய்ச்சி பண்ணி நீ ஏற்றுக்க அப்படின்னு சொல்லுவார். இங்கே பிரச்சனை வந்து என்னடான்னா, அவங்கவுங்க சப்ஜெக்டில் அவங்கவுங்க புலி தான். ஒரு டென்டிஸ்ட், ஒரு கைனகாலஜிஸ்ட், ஒரு சைக்கியாட்ரிஸ்ட், ஒரு சிவில் இன்ஜினியர், ஒரு ஆடிட்டர், ஒரு அரசியல்வாதி, எல்லாம் அவங்கவுங்க ஃபீல்டில் புலிங்க. ஆனால் இந்த மதம், ஆன்மீகம் அப்படின்னு வரும்போது அவன் வந்து எம்டி ஆகும். லைக் கண்ட பிக்காலி வந்து கண்டதை கிறுக்கி வச்சுட்டு போயிடுறான். அதனால தான் பெரியார் வந்து அலர்ட்டாக இருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கார். அடுத்தது பாருங்கள், நம் பெண்கள் குறைந்தபட்சம் 20 வயது வரை படிக்க வேண்டும், அவர்களுக்கு கல்வி அளிக்க வேண்டும், வாழ்விற்கு ஏற்ற வருவாயுள்ள தொழிலை அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும், அதன் பின் அவர்களாக தங்களுக்கேற்ற துணைவர்களை ஏற்றுக்கொள்ள அனுமதிக்க வேண்டும். இவனுங்க வந்து என்னடான்னா, பெரியார் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி சம்பாதிச்சார். எவ்வளோ சிம்பிள் பாருங்கள். இதே சிக்கல் என்னடான்னா, மேக்கியவல்லி அப்படின்னு ஒரு சாணக்கியர் அவர், அவரை உங்களுக்கு புரியணும்னா சாணக்கியா அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க, மேலை நாட்டு சாணக்கியா. அவர் வந்து ராஜாக்களுக்கு சொம்பு அடித்தே பிழைச்சவர். அவர் எழுதியிருக்கார், ராஜாவுக்கு அறிவுரை சொல்கிறார், என்னடான்னா, குடிமக்களின்
பெண்கள் விஷயத்தில் தலையிடாதே. ராஜாவுக்கே ரிஸ்க்கு, ராஜாவே பெண்கள் விஷயத்தில் நல்லதை சொன்னால் ஆப்பு வந்துடும். ஆனால் பெரியார் சொன்னார், ஏன்னா அவருடையது வந்து என்னடான்னா நிபந்தனையற்ற அன்பு, யூனிவர்சல் லவ். அவர் வந்து அடுத்த நூற்றாண்டின் குடிமகன். அடுத்தது பாருங்க, மக்களை ஒன்றாக்குவதற்காக என்று ஏற்பட்டதுதான் மதங்களாகும் என்கிறார்கள். ஆனால் இதன் பலன் என்னவாயிற்றென்றால், மனிதன் ஒற்றுமையாக வாழ முடியவில்லை, பிரிந்து வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இதுதான் பிரச்சனை. இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி ஆளு தர லோக்கலுக்கு இறங்கி அடிச்சிருக்காரு. கங்கைக்கு எத்தனையோ படித்துறை இருக்குது, எந்த படித்துறையில் இறங்கினாலும் அதே கங்கை நீர் தான் அப்படின்னு சொல்கிறார். தண்ணியை வந்து தமிழ்காரன் தண்ணிங்கிறான், தெலுங்குகாரன் நீளுங்கிறான், இந்திக்காரன் பாணிங்கிறான், ஆனால் தண்ணி தண்ணி தாண்டா. இந்த லெவலுக்கு தர லோக்கலுக்கு இறங்கி அடித்தார். ஆனால் அவங்களால வந்து ஒருங்கிணைக்க முடியல. இங்கே பெரியாரை வந்து ஜஸ்ட் ஒரு இறை மறுப்பாளராக இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. சரி, அது ஒரு பக்கம், நான் மேட்டருக்கு வரேன். இப்போ பெரியார் காசு வாங்கினாரா? ஆமாம் ஐயா வாங்கினார். ஏன்? ஓஷோ சொல்லுவார், ரொம்ப அழகாக சொல்லுவார், மக்களுக்கு எதையாவது கொடுக்க வரவும் அவர்களிடம் இருந்து எதையாவது பெற்றுக்கொள்கிறார், அப்போ தான் அவனுடைய ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும். இது ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் என்னடான்னா, பெரியார்கிட்ட இருந்த ரத கஜ துரக பதாதிகள் எல்லாமே அவருடைய பேச்சும் எழுத்தும், அது வந்து மக்களுக்கு போய் சேரணும், ஒரு பேப்பரை நடத்தணும். இப்போ இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிடுச்சு, எல்லாம் வந்து உட்காந்த இடத்துல டைப் அடிச்சு விட்டால் போதும், டைப் அடித்து போட்டு காசு தட்டி விட்டால் ஒரு காப்பி வேணுனாலும் அடித்து கொடுக்குறான். அந்த காலத்தில் அப்படி கிடையாது, ஒரு ஹால் ரொம்ப இருக்கும், எது இந்த எழுத்துக்கள் டைப்ஸ்ன்னு வாங்க, அதை போக்குறதுக்கு ஒரு ஆள். பெரியாருக்கு சொறி இருக்குது மக்களுக்கு நன்மை செய்யணும்னு, கம்போசருக்கு எங்கே வீங்குதா? அதை ப்ரூஃப் பார்க்கணும். தாத்தாவுக்கு பாவம், அந்த ப்ரூஃபை பார்த்து பார்த்து கண்ணு டப்ஸ் ஆகிருக்கும். பூத கண்ணாடி ஒன்று போட்டுக்கிட்டு கையில் ஒரு பூத கண்ணாடியை வச்சுக்கிட்டு தான் பார்ப்பீங்க நீங்கள். இது ப்ரூஃப் பார்க்குறதெல்லாம் வந்து நரகம். இதில் கம்போசருக்கு வந்து தமிழே தெரிஞ்சிருக்காது. அதுவும் நல்லா நீங்கள் யோசித்து பார்க்கணும். ஆத்திகர்கள் மெஜாரிட்டி, நாத்திகர்கள் மைனாரிட்டி. ஒரு நாத்திக பத்திரிகைக்கு ஒரு கம்போசராக வரான்னா அவன் வேண்டாம் விருப்பாக தான் வந்திருப்பான். அவனை வந்து இதெல்லாம் தப்பாக இருக்குது, நீ இப்போ நான் வேறு ஆளை பார்த்துக்கிறேன்னு சொல்ல முடியாது. இது ஒன்றும் இல்லை. அதே போல் இப்போ இன்றைக்கி வந்து நாம் பார்க்குறோம், எத்தனையோ மடாதிபதிகள், யோகிகள், உலகை உய்விக்க வந்த உத்தமர்கள் எல்லாம் வந்து அவன் பயணிக்கக்கூடிய கார், அந்த ஒரு காரை விற்றா நம்ம அரசாங்கம்லாம் கட்டி கொடுக்குது பாருங்கள், தீப்பெட்டி மாதிரி. அந்த மாதிரி வீடு 100 வீடு கட்டலாம் அந்த காரில் தான் வரான். இப்போ நம்ம பிரதமரை எடுத்துக்கோங்க, நான் டீ கடை வச்சுருந்தேன் டீ கடை வச்சுருந்தேன்னு சொல்கிறாரு. ஒரு கோட்டு போடுறாரு 15 லட்சம். பெரியார் அவர் பயணித்த வண்டி நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தா கூட தெரியும், நாய் குடிக்கிற வண்டி மாதிரியே இருக்கும். அதில் ட்ராவல் பண்ணுறதை விட நரகம் வேறு இருக்காது. அவர் வந்து இந்த காந்தி இயக்கத்தில் சேரும்போது ஏற்கனவே தான் வகித்து கொண்டிருந்த பதவிகளை ராஜினாமா பண்ணுறார். அந்த பதவிகளோட எண்ணிக்கை ஏறக்குறைய செஞ்சுரி. அந்த மாவட்டத்திலேயே சவுண்ட் பார்ட்டி வந்து இவங்க ஃபேமிலி தான். தென்னகத்துக்கு உறகை தரும் பண்டிதர்கள், வேத விற்பனர்கள், பஜகோவிந்தங்கள் எல்லாருக்குமே
ஃபுட்டு கிளாத்திங் எல்லாம் பெரியார் வீட்டில் தான். பெரியாருக்கு கண்டென்ட்டை கொடுத்ததே இவங்க தான். இவங்களை விட பெரியாருக்கு இவங்க கண்டென்ட் நல்லா தெரியும். அதான் இங்கே சூப்பர் ட்விஸ்ட்டு. பெரியார் வந்து இந்த கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லி தான் சம்பாதிக்கணும்னு இல்லை. பெரியார் வந்து ஒரு த்ரெட்டு. அது யாராக இருந்தாலும், பிரிட்டிஷ் அரசாங்கமாக இருந்தாலும், இந்திய அரசாங்கமாக இருந்தாலும், தமிழக அரசாங்கமாக இருந்தாலும், பெரியார் வந்து ஒரு த்ரெட்டு. பெரியார் வந்து லைட்டாக அப்படி வாயை திறந்துருந்தால் போதும், தங்க பிஸ்கெட்டாக கொட்டியிருப்பான். அவர் வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லி சம்பாதிச்சாராம். போகிற போக்கில் சொல்லிட்டு போகிறது கிடையாது. இதெல்லாம் பெரியார் வந்து படு பயங்கரமான சிக்கனவாதி. குளிச்சா தண்ணி வீணாக போயிடும்னு குளிக்கவே மாட்டார் அப்படின்னா கணக்கு போடுங்க. நீங்கள் வந்து பெரியாருடைய பழைய ஃபோட்டோலாம் எடுத்து பாருங்கள். ஒரு காடால் ஒரு ஜுப்பா போட்டிருப்பார், லுங்கி இருக்கும், அதை மாறு வரைக்கும் தூக்கி கட்டியிருப்பார், அவ்வளோதான். அந்த ஃபோட்டோவை தான் நிறைய பார்த்துருப்பீங்க. சட்டையை போடுறதெல்லாம் ரேர். எளிமை என்றால், சிக்கனம் என்றால் அது பெரியார் தான். எதுக்காக அவர் என்ன சொந்த கணக்குலையா போட்டுக்கிட்டார், கட்சி கணக்கு. பெரியார் வந்து மணியம்மையை மணந்து கொண்டதே அந்த கட்சிக்காக தான், குருவியை போல் சேர்த்த. வந்து பெரியவங்க சொல்லுவாங்க, வாயை வைத்த கட்டி வளர்த்தண்டாவுன்னு, அந்த மாதிரி வளர்த்தார் அந்த இயக்கத்தை. வேணும்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. பெரியார் வந்து ஆட்டோகிராஃப் போடணும்னா ஒரு அணா. நம்மால் ஒருத்தர் கொஞ்சம் அறிவாளி, அவர் வந்து காலனா கொடுக்குறாரு. பெரியார் இ வே ரா அப்படின்னு போட்டு கொடுக்குறாரு. அதுக்கு அவர் என்னையா இதுலேயுமா சிக்கனும் அப்படிங்கிறார். அதுக்கு பெரியார் என்ன சொல்கிறார் தெரியுமா, அடே என் பேனாவுக்கு கட்சி காசில் தாண்டா இங்கே போடுறேன்னார். தட் இஸ் பெரியார். இது இன்னொரு சம்பவம். இது நீங்கள் பெரியார் படத்தில் கூட பார்த்துருப்பீங்க. இப்போ யார்கிட்டயோ ஏதோ டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க, ஏற்கனவே ஒரு முடிவுக்கு வந்தாச்சு, அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு ஒரு தந்தி கொடுக்க சொல்லி மேட்ரு எழுதிட்டு வர சொல்கிறாரு. யார, அண்ணாவை. அண்ணா வந்து ஆங்கில புலமை மிக்கவர். அவர் வந்து அழகாக எழுதிக்கிட்டு வர்றார். பெரியார் பார்த்து கணக்கு போடுறாரு, ஒவ்வொரு வார்த்தைக்கு இவ்வளோன்னு காசு. அப்போல்லாம் தந்திக்கு, இப்போ தந்திக்கே தந்தி அடிச்சிட்டானுங்க. பார்த்துட்டு என்ன அண்ணா தர இந்த வெட்டி மேட்டருக்கு இவ்வளோ காசா, ஒரு வார்த்தையில் சொல்ல முடியாதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அண்ணாதுரை வந்து, அவர் பாவம் ஆங்கில இலக்கணம் அறிந்தவர் அண்ணா, அப்படி முடியாதுங்க ஐயா அப்படிங்கிறார். பெரியார் கேட்குறாரு, ஏற்கனவே சொன்னது தான் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவேன் அப்படிங்கிறாரு. அவர் ஏதோ சொல்கிறார், வாட் ஐ ஹேட் டோல்டு அப்படின்னு சொல்கிறார். முன்னே இருக்கிறதெல்லாம் தூக்கு, டோல்டு இருக்குல்ல டோல்டெட் அப்படின்னு கொடுப்போ அப்படிங்கிறாரு. ஏன்னா கட்சி காசு கால் காசாக இருந்தாலும் நிறையமாக போயிடக்கூடாது. அதான் பெரியாருடைய கான்செப்ட். இப்போ அந்த காலத்தில் வந்து பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அதில் வேற ஒரு குழந்தையை, அதுவும் பெண் குழந்தையை வந்து தத்தெடுக்கணும்னா மஸ்ட் அண்ட் ஷுட் அந்த தத்தெடுக்கிறவருக்கு வந்து மனைவி இருக்கணும், அப்போ தான் தத்தெடுக்க முடியும். ஒன்று. இன்னொன்று, அந்த காலத்தில் பெண்களுக்கு சொத்துரிமை கிடையாது. அந்த சொத்துரிமையை கொண்டு வந்ததே கலைஞர் தான். சட்டப்படி ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கிறதுக்கு தான் அவர் வந்து மணியம்மையை மணந்து கொள்கிறார். இந்த பிக்காலிங்க வந்து அது என்னமோ பெரிய ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அதை ஒரு பாயிண்ட்டே சொல்லிட்டு கிடப்பான். சரி,
பெரியார் என்ற சித்த புருஷனை பற்றி இவ்வளவு நேரம் சிந்திக்கவும் சிந்தித்து மெய்சிலர்க்கவும் வாய்ப்பளித்த எச்சராஜா பிஜே ஆகிய தோழர்களுக்கு நன்றி சொல்லி இந்த சித்துரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.